இந்த ஒரு பழைய பாக்கியராஜ் படம் ஒன்று இருக்கு, அதில் பாக்கியராஜ் படம் பழச ஏன்னா புது படத்தில் நடிக்கல. சரி விடு, பல்பு பல்பு. அப்போ என்னடா அந்த பழைய படத்தில் கள்ளாப்பிடி சிங்காரன் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன் போய் கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடவா வரா அப்படின்னு ஒரு டயலாக் உண்டு அந்த படத்தில். அது வந்து நம்ம அமைச்சர் துரைமுருகனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. எது இந்த டயலாகு? அவர் பழைய ஆள் தானே, சித்திர படம், சுவர் இல்லாத சித்திரங்களா, சுவர் இல்லாத பேரோட அடிக்கிறாரு அவர். அந்த பேட்ச் மட்டும் அது தெரியல நமக்கு. செய்தியாளர் சொன்னோட அர்த்தம் எனக்கு இப்பதான் சார் புரியுது. என்ன அந்த படத்துல பாக்கியராஜோட எப்பயும் பாக்கலாம் சார் நீங்க, அற்புதமா இருக்கு அந்த படம். சுவர் இல்லாத சித்திரங்கள், புதிய வரப்புகள், இன்னைக்கு அவர் கதாநாயகன் நடிக்க ஆரம்பிச்சாரோ அப்பதான் படங்கள் இப்படி ஆனது. தவிர அற்புதமான படங்கள் வந்து ரொம்ப அவ்வளவு சிறப்பா இருக்கு. நீங்க இப்போ உட்காந்து பாக்கலாம். அதுல இப்படி ஒரு கவுண்ட் பண்ணி வந்து கஷ்டத்தை சொல்லிட்டு இருப்பாப்ல, என்னங்க ஒண்ணு நல்ல காலமே பறக்க மாட்டேங்குதுன்றதுக்கு இந்த டயலாக் சொல்லுவாப்ல, கண்ணடிச்சா மட்டும் வராத உங்கள கையை பிடிச்சிட்டு தான் வந்துடவா போறா அப்படின்னு ஒரு துரைமுருகனுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு நேத்து. அப்போ விடுதலை சிறுத்தைகள் உங்களை வா வா வான்னு அதிமுக கூப்பிடுறாங்க. அதை அதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றாரு அவர். திரும்ப ஜெயக்குமார் அவர் பாரு, இந்த கண்ணடிக்கிற புத்தி கையை பிடிச்சி இருக்கிற புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. அவரு ஜெயக்குமார் கண்ணடிக்கிற புத்தி கையை பிடிச்சி இருக்கிற புத்திலாம் எங்களுக்கு கிடையாது பாருங்க. ஆனா திமுக கூட்டணியில எத்தனை டைவர்ஸ் நடக்குது பாருங்க. இப்ப எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனா இவரு தேமுதிக சாரி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் வந்து நாளைக்கு போய் பாக்குறாங்கன்றாங்களே என்ன வரும்? ஆமாம் சார், அதான் இந்த இப்போ திமுக அலுவலகத்தில் கூட அந்த விருப்பமனு தாக்கல் அந்த பணிகள்லாம் நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு தான் கடைசி நினைக்கிறேன், அறிவாலை பறவைக்கு நல்லா தெரியும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சார், டிஆர் பாலு அவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஆர் ஆசா, அதே போல் கலாநிதி, முக்கியமாக துணை பொறுச்சியாளர் கனிமொழி, இந்த மாதிரி முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து விருப்பமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் பல பேரை வந்து முணுமுணுக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க போன வருஷம் வந்து விருப்பமனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தான், அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளில் பார்த்தோம், அப்புறம் பெருசா எங்க மக்கள் மன்றங்கள்ல மக்கள் கலந்து கூடிய இடங்கள்ல பார்க்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லுங்கன்ற அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா எங்க ஏரியாவில உள்ள போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க. அப்படியா சார்? திருவள்ளூர் மாவட்டத்துல ஜெயக்குமார் தானே காங்கிரஸ் எம்பி, அதை கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு போட்டு கட்சியவா? ஓ, எம்பி மட்டும் கிடையாது, கட்சியவே அந்த தொகுதி எம்பி அப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த தொகுதி கண்டா வர சொல்லுங்கன்னு பெருசா போஸ்ட் அடிச்சு இந்த மாதிரி அவர் ஓட்டு கேட்க வந்தது. அதுக்கப்புறம் ஆளையே காணா, கண்டா வர சொல்லுங்க ஈவன் திருவள்ளூர் தொகுதி மக்கள் அப்படின்னு. திருவள்ளூர் தொகுதி மக்கள் எல்லாம் கடும் அதிருப்தி இருக்காங்க ஜெயக்குமார், காங்கிரஸ் ஜெயக்குமார். சரி சரி, ஏன்னா தொகுதி விட்டு தொகுதி வந்து நிக்க வச்சாங்க. வீடும் தொகுதியில கிடையாது, அவருக்கு பள்ளிக்காரணையில. இந்த மாதிரி ஒரு சில திமுக எம்பிக்கள் மேலேயே கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. மதுரையில கூட வெங்கடேசனுக்கு அதை கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்ட் அவர் அதுக்கு முன்னாடியே அவர் எப்போதுமே எக்ஸ் வலைதளத்துல தான் இருப்பாரு. அப்படியா? நீங்க அதுல போய் மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணுவாரு. ஓஹோ, தொகுதியில நீங்க பாக்க முடியாது அவர். அவரை இணைய வழி சேவையில தான் அவர் அதிகமா இருப்பாரு. அரசு மக்கள் சேவையே செல்ஃபி எடுத்து போட்டா போடுவாரு. பாத்தீர்களா, எய்ம்ஸ் கட்டிட்டு 5 வருஷமா கட்டினார்களா கட்டினார்களா கட்டினாங்கன்ற இது வரைக்கும் ஒரு 50 போஸ்ட் போட்டிருப்பாரு. இவர் என்ன பண்ணு வரைக்கும் ஒரு போஸ்ட் இருக்காது இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டியிருந்தாரு, இப்போ வந்துச்சு. வந்திருக்கோம் 50 லட்சமோ ஏதோ 15 லட்சமோ ஏதோ கட்டியிருக்காரு. சரி, நீ கண்டா வர சொல்லுங்க கதையை. அதுதான் சார், திமுகல வந்து முக்கியமான பல தலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. சரி, அதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பல தொகுதிகளில் வந்து அதிருப்தி கட்சிக்காரங்க கிட்டே இருக்கு. இவரு வந்து போன முறை இருந்தாரு, தொடர்ந்து 5 வருஷம் இருந்தாரு. இவரால வந்து கட்சிக்காரங்க கிட்ட கீழே பொதுமக்கள் கிட்ட எனக்கே வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான சில பேருக்கு வந்து தொகுதி வாரியா சில பேர்கிட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதாவது வந்து எல்லா போன முறை வந்து ஏன்னா அதிமுக யாருமே இல்லை, ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருந்தது. திமுக தான் 38 இடங்கள்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுக சொல்லிட்டாங்க மற்ற. ஆமா, ஒன்னே ஒண்ணு ஜெயிச்சா அவரையும் அதிமுக இல்லைன்ட்டாங்க. அவங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, ஓகே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஜெயிச்சோம், அவரையும் கட்சியில இல்லைன்ட்டாங்க. அந்த மாதிரி சார், பல தொகுதிகளில் வந்து அதிருப்தி இருக்கு, பல தொகுதிகளில் வந்து எதிர்ப்பு கடுமையா இருக்கு. அதாவது இன்னைக்கு கேட்ட வாசகத்தை நான் சொல்றேன், போன 5 ஆண்டுக்கு முன்னாடி விருப்பமனு கொடுக்கும் போது பார்த்தேன், அதோட இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி டிஆர் பாலு அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில போட்டிடுறாரு. ஏன் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலேயே போட்டிடுறாரு சொல்லுங்க பாலம். ஒரு சுவாரஸ்யமான தகவல், நேத்து நான் வந்து ஒரு இந்த வியூக வகுப்பாளர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒருத்தரை நான் பார்த்தேன். சரி சரி சரி, கட்சிகளுக்கு பணியாற்றக்கூடிய நபர். ஏன் சொல்லுங்க, டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் போட்டிடுறாரு. தஞ்சாவூர்ல இருந்து தோத்து போயிடுவாருண்ணா.
பெரிய தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதின்றாங்க. ஏன்னா அங்க ஓட்டு 24 லட்சத்துக்கும் மேல இருக்கு. 24 லட்சம்னா அப்ப பூத் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்து பூத் செலவுக்கு பணம் எல்லாம் நிறைய கொடுக்கணும், கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த சக்தி அவருக்கு மட்டும்தான் உண்டு உண்டு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அதே மாதிரி சிதம்பரம் தொகுதி இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன தொகுதிகள்ல ஒண்ணு. கம்மியாயிடுவாங்க என்ன குறிப்பிட்டார்னா இப்போ முதல்ல வந்து ஒரு நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கு ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறாருன்னு சொன்னால் அவர் 5-6 கோடி ரூபாய் செலவழிப்பதற்கான சக்தி உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் நிற்க முடியும். இது யார் வேணாலும் கோச்சுக்கலாம். ஆனால் ஜனநாயகம் இந்த நாட்டில் பணநாயகமாகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இதை சொல்கிறதுனால கோச்சுக்கிறாங்கன்றதுக்காக நம்ம ஒன்று செய்ய முடியும். 5 முதல் 6 கோடி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 25-30 கோடி சொல்கிறாங்க. இது ஒரு காலம், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நிலை இது. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு 25-30 கோடி வரைக்கும் கூட செலவிட சக்தி இருந்தால் தான் ஒரு மக்களவைத் தொகுதியில் நின்று வென்று வெற்றி பெற முடியும், அல்லது டஃப்பான ஒரு ஃபைட்டே கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. அப்போ பிரசாத் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிறுபெரும்புதூர் தொகுதி ஒரு தொகுதியில் செலவழிக்கப்படுற பணத்தை மட்டும் வைத்து ஹரியானா போன்ற சிறு மாநிலங்களில் ஒரு மாநிலத்துக்கே தேர்தலை நடத்தி முடிச்சுக்கலாம்ன்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.